அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து சென்னையில் அதிமுக கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காய்கறிக்கு மாறி மாறி அடித்துக் கொள்ளும் தொண்டர்கள் குறித்த வீடியோ வெளியாகி நகைச்சுவையை ஏற்படுத்தி வருகிறது. நடிகர்களின் படத்திற்கு பால் ஊற்றுவதை கண்டிக்கும் ஜெயக்குமார் அங்கிள், உங்கள் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாடைக்கு பாலை பீச்சி அடிப்பது நியாயமா என இந்த வீடியோவை பார்த்து பால் குடிக்கும் சிறுமி கூட மாமாவிடம் கேள்வி கேட்கும். இது கூட பரவாயில்லை, பாடைக்கு பால் ஊற்றும் போது பக்கத்தில் இருந்த பாட்டியின் வாயிலும் பால் ஊற்றியது எந்த வகையில் நியாயம்? அதிலும் அந்த பாட்டி தாகத்தில் இருந்த தொண்டனுக்கு பாலை ஊற்றிய தலைவா என முழங்க வெங்காய மாலையுடன் தனக்கே உரிய பாணியில் சிரித்தார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழகத்தின் மக்கள் படும் அவல நிலையை தலைவர்கள் மேடையில் பேசும்போது கூட தெரியவில்லை. ஆர்ப்பாட்டத்திற்கு வாங்கிய காய்கறிக்காக கட்சி பெண் தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அடித்துக் கொண்ட காட்சியை பார்க்கும்போதுதான் தெரிந்தது என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். மீண்டும் ஒரு முறை உரக்க சொல்கிறோம், எம்நாடு தொலைக்காட்சி கூறவில்லை, நெட்டிசன்கள் தான் கூறுகின்றனர். இறுதியாக தமிழக அரசின் தக்காளி விலை ஏற்றத்தால் எங்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தக்காளி சாதம் சாப்பிட முடியாத அவல நிலையை கண்டு மனம் சற்று வலிக்கிறது. எம்நாடு செய்திக்காக சிறப்பு செய்தியாளர் சங்கர். தக்காளி காய்ச்சல் ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, கேள்விப்பட்ட தக்காளி காய்ச்சல். ஆனா இப்போ தக்காளி கேட்டால நமக்கு காய்ச்சல் வருது. இப்போ விலை கேட்டா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.